ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12 வகுப்பு வழிபாட்டு பாடல்களை பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வழிபாட்டு பாடல்களில், 12 வகுப்பு வழிபாட்டு பாடல்களில் என்னென்ன பாடல்கள் யார் யார் பற்றி பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம 11 வகுப்பில் பார்த்தோம்னா 4 வழிபாட்டு பாடல்கள் பார்த்துருப்போம். 12 வகுப்பில் 6 வழிபாட்டு பாடல்கள் வரும். ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தோம்னா சிவபெருமான் பற்றின பாடல், அடுத்து திருமால் பற்றின பாடல், அடுத்து இயேசு பிரான் பற்றின பாடல், அடுத்து புத்த பிரான் பற்றின பாடல், அருகன் பற்றின பாடல், நபிகள் நாயகம் பற்றின பாடல். இவங்க 6 பேரும் பற்றின பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. யார் யாருடைய பாடல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுந்தரர் பாடிய சிவபெருமான் பற்றின பாடல், குலசேகர ஆழ்வாருடைய திருமால் பற்றின பாடல், HA கிருஷ்ணபிள்ளையுடைய இயேசு பெருமான் பற்றின பாடல், சீத்தலை சாத்தனாருடைய புத்த பிரான் பாடல், மணிமேகலை காப்பியத்திலேருந்து புத்த பிரான் பாடல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீலகேசியிலேருந்து அருகன் பாடல் கொடுத்துருப்பாங்க. உமர் புலவருடைய நபிகள் நாயகம் அவங்க பற்றின பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிவபெருமான் பற்றின பாடல் பார்ப்போம். கற்பகத்தினை கனக மால் வரையை காம கோபனை கண்ணுதல் ஆணை சொற்பத பொருள் இருள் அறித்திடும் துய்ய சோதியை வெண்ணெய் நல்லூரில் அற்புதம் பல ஆவணங்காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நட்பதத்தை நல் ஆரணை அமுதை நாயினே மறந்தெண்ணினை கேனே. இதுதான் வந்து நமக்கு சிவபெருமான் பற்றின சுந்தரருடைய பாடல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள 7வது திருமுறை தான் வந்து சுந்தரரால் பாடப்பட்ட பாடல் தேவாரம். 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை தேவாரம்னு சொல்லுவாங்க. அதில் 7வது திருமுறை தான் வந்து சுந்தரரால் பாடப்பட்டது. சுந்தரர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கிற திருநாவலூர். சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர். இவங்களுடைய பெற்றோர் பெயர் சடயனார் இசைஞானியார். சுந்தரருடைய பெற்றோர் பெயர் சடயனார் இசைஞானியார். சுந்தரரின் பிள்ளை திருப்பெயர் நம்பியாரூரர். சுந்தரரின் பிள்ளை திருப்பெயர் நம்பியாரூரர். இவங்க திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற சிற்றரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டாங்க. சுந்தரரை திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையருங்கிறவங்களால மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டாங்க. அடுத்து சுந்தரரை சிவபெருமான் அவங்களுடைய தோழராக கொண்டதனால் இவங்கள தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரரை சிவபெருமான் தம் தோழராக கொண்டதனால் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யாருனாக்கா சுந்தரர். இவங்க எழுதின திருத்தொண்ட தொகைங்கிற நூலை முதநூலாக கொண்டுதான் சேக்கிலார் திருத்தொண்டர் புராணம் எழுந்தது. இவங்க எழுதின சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகைங்கிற நூலை முதநூலாக கொண்டுதான் சேக்கிலார் வந்து திருத்தொண்ட புராணத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 9வது நூற்றாண்டு, கிபி 9வது நூற்றாண்டு. சுந்தரருடைய காலம் கிபி 9வது நூற்றாண்டு. அடுத்து திருமால் பற்றின பாடல், 2வது பாடல் திருமால் பற்றின பாடல், குலசேகர ஆழ்வார் அவங்களுடைய பாடல். ஆனாத செல்வ தரம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. இது வந்து திருமால் பற்றின குலசேகர ஆழ்வார் அவங்களுடைய பாடல். ஆழ்வார்கள் பன்னிருவலால் அருளப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களால் பாடப்பட்டதுதான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்ந்தறியும் அறிவை கருவியாக உடையவர் அப்படின்னும் எம்பெருமானுடைய மங்கள குணங்களில் ஆலங்கால் பட்டவர் அப்படின்னும் பொருள்படும். ஆழ்வார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆழ்ந்தறியும் அறிவை கருவியாக உடையவர் என்றும் எம்பெருமானுடைய மங்கள குணங்களில் ஆலங்கால் பட்டவர் அப்படின்னும் பொருள்படும். அடுத்து குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு திருவஞ்சிக்களத்தில் பிறந்திருப்பாங்க. குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு திருவஞ்சிக்களத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்க எழுதின இன்னொரு நூல் பார்த்தோம்னா பெருமாள் திருமொழி. அது 105 பாடல்கள் கொண்டது. குலசேகர ஆழ்வாருடைய இன்னொரு நூல் பெருமாள் திருமொழி, அது 105 பாடல்கள் கொண்டது. ஆழ்வார்கள் அருளி செயலுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அதுக்கு பெரிய வாய்ச்சான் பிள்ளைங்கிறவங்க உரை எழுதியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரிய வாய்ச்சான் பிள்ளை உரை எழுதியிருக்காங்க. அடுத்து திருவாய்மொழிக்கு பார்த்தோம்னா வடக்கு திருவீதி பிள்ளைங்கிறவங்க எழுதின ஈடு என்னும் பேருரை ஆழமும் அகலமும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரிய வாய்ச்சான் பிள்ளை உரை எழுதியிருக்காங்க. திருவாய்மொழிக்கு வடக்கு திருவீதி பிள்ளைங்கிறவங்க ஈடுங்கிற ஒரு பேருரை எழுதியிருக்காங்க. அது ஆழமும் அகலமும் உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாவது பாடல் வந்து இயேசுபிரான் பற்றின பாடல். ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவங்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க. கன்னி பாலனாய் காசினி தனிலவ தரித்து மண்ணு ஜீவகோடிகள் எல்லாம் வான்கதி மறுவ தன்னுயிர் பரித்தியாகமும் சிலுவையில் தந்த என் உபாசன மூர்த்தியை அஞ்சலி திடுவோம். இதுதான் வந்து நமக்கு இயேசுபிரான் பற்றின பாடல். ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவங்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க. ரச்சன்யா யாத்திரகத்திலேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. ரச்சன்யம் அப்படின்னா ஆன்ம ஈடேற்றம் அப்படின்னு பொருள். ரச்சன்யம் அப்படின்னா ஆன்ம ஈடேற்றம். அதுவே ரச்சன்ய யாத்ரீகம் அப்படின்னா ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புகிறவங்க செல்லும் யாத்திரை. ரச்சன்யம் அப்படின்னா ஆன்ம ஈடேற்றம். அதுவே ரச்சன்ய யாத்ரீகம்னாக்கா ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புகிறவங்க செல்லும் யாத்திரை, சிந்தனை யாத்திரை அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ஜான் பன்யன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தான் வந்து ரச்சன்ய யாத்ரீகம் என இந்நூலாசிரியர் படைச்சிருக்காங்க. ஜான் பன்யன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தான் வந்து இவங்க ரச்சன்ய யாத்ரீகம் அப்படின்னு படைச்சிருக்காங்க. அடுத்து ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை அவங்க பற்றின தகவல்கள். ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கரையிருப்புங்கிற ஊரில் தான் வந்து பிறந்தாங்க. ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கரையிருப்பு அந்த ஊரில் தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் பெயர் சங்கர நாராயண பிள்ளை தெய்வநாயகி அம்மாள். ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையோட பெற்றோர் பெயர் சங்கர நாராயண பிள்ளை தெய்வநாயகி அம்மாள். ஹெச்ஏனாக்கா ஹென்ரி ஆல்பர்ட் என்பதன் சுருக்கமே ஹெச்ஏ என்பதாகும். ஹென்ரி ஆல்பர்ட் என்பதன் சுருக்கமே ஹெச்ஏ என்பதாகும். இவங்க இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா ரச்சன்ய யாத்ரீகம், ரச்சன்ய மனோகரம், போற்றி திருவகவல். ரச்சன்ய யாத்ரீகம், ரச்சன்ய மனோகரம், போற்றி திருவகவல். அடுத்து ரச்சன்ய யாத்ரீகத்தில் பார்த்தோம்னா இடையிடையே தேவாரம் அப்படின் பெயரில் அமைந்த இசைப்பாடல்கள் நெஞ்சுரக செய்யும் நீர்மையுடையன. ரச்சன்ய யாத்ரீகத்தில் இடையிடையே பார்த்தோம்னா தேவாரம் என்னும் பெயரில் அமைந்த இசைப்பாடல்கள் நெஞ்சுரக செய்யும் நீர்மையுடையன. ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையை கிறித்துவ கம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையை கிறித்துவ கம்பர் அப்படின்ட்டு போற்றுவாங்க. அடுத்த பாடல் பார்த்தோம்னா புத்தபிரான் பற்றின பாடல் கொடுத்துருப்பாங்க. மணிமேகலை காப்பி அதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. சீத்தலை சாத்தனார் அவங்கலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. புலவன் தீர்த்தன் புண்ணியன் பிராணன் உலக நோன்பினுயர்ந்தோய் என்கோ குற்றம் கெடுத்தோய் செற்றம் செருத்தோய் முற்ற உணர்ந்த முதல்வா என்கோ காமல் கடந்தோய் ஏம மாயோய் தீநெறி கடும்பகை கடிந்தோய் என்கோ ஆயிரவார தாளியந்திருந்தடி நாவாயிரமிலன் ஏத்துவ தேவனோ. இதுதான் நமக்கு புத்தபிரான் பற்றின பாடல் கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் மதுரை கூலமணியன், சீத்தலை சாத்தனார். இந்த பாடல் மணிமேகலா தெய்வம் புத்தபிரானை போற்றி செய்த பகுதி. இந்த பாடல் வந்து மணிமேகலா தெய்வம் புத்தபிரானை போற்றி செய்த பகுதி. மணிமேகலை நூலின் ஆசிரியர் மதுரை கூலமணியன், சீத்தலை சாத்தனார். இவங்களை தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னு சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை தண்டமிலாசா சாத்தன் என்று புகழ்வர். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகளும் இவங்களும் ஒத்த நண்பினர் எனவும் இவங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினாங்க அப்படிங்கவும் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளும் இவங்களும் சீத்தலை சாத்தனாரும் ஒரு காலத்தவங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோம்னாக்கா கிபி 2 நூற்றாண்டு. சீத்தலை சாத்தனருடைய காலம் கிபி 2 நூற்றாண்டு. மணிமேகலை புத்த சமய காப்பியம். மணிமேகலை வந்து புத்த சமய காப்பியம். இதற்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. மணிமேகலை காப்பியத்துக்கு மணிமேகலை துறவுங்கிற பெயரும் இருக்குது. மணிமேகலையில் 30 காதைகள் இருக்குது. இது இந்திர விளவூர் எடுத்த காதை முதலாக பவத்திரம் அருகணப்பாவை நோற்ற காதை ஈராக 30 காதைகளை கொண்டது. மணிமேகலை காப்பியத்தில் மொத்தம் 30 காதைகள் இருக்குது. இந்திர விளவூர் எடுத்த காதை முதலாக பவத்திரம் அருகணப்பாவை நோற்ற காதை ஈராக மொத்தம் 30 காதைகளை உடையது. அடுத்து பார்த்தோம்னா அருகன் பற்றின பாடல் நீலகேசி. அதுலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. பொங்கு சாமரை ஏந்தி புடைப்புடை இயக்கர் நின்றிரட்ட சிங்க வாசன திருந்து தெளிந்தொளி மண்டில நிலச்ச திங்கள் முக்குடை கவிப்ப தேவர் தன் திருந்தவை திருள அங்க பூவம தரைந்தாய் அறிவர்த்தம் அறிவர்க்கும் அறிவா
இதுதான் வந்து நமக்கு அருகன் பற்றின பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் நீலகேசி காப்பியத்திலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீலகேசி காப்பியத்திலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீலகேசிக்கு நீலகேசி தெருட்டுங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. நீலகேசிக்கு நீலகேசி தெருட்டுங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. அருக சமய பெண் துறவியாகிய நீலகேசிங்கிறவங்க அருக திருக்கோயிலை அடைந்து அருக தேவனோட 1008 திருப்பெயர்களை பாடி பரவுனாங்களாம். அருக சமய பெண் துறவியாகிய நீலகேசி அருக திருக்கோயிலை அடைந்து அருக தேவனோட 1008 திருப்பெயர்களை பாடி பரப்புனாங்களாம். அடுத்து கடைசியான வழிபாடல் நபிகள் நாயகம் பற்றின வழிபாடல். ஆசிரியர் வந்து உமர் புலவர். கவியால் உரைத்த புகழ் பெறுவார் மிகுத்த கவி அடைவார் கலக்கமறவே செவியார மெய்ப்பொருளை அறிவார் மனத்தினரு செயல்கேட் அகற்றி விடுவார் புவியார மொய்த்த நெறி மறைநாளி நுணுக்கும் ஒரு பொறியா யுதித்த வடிவார் நவியார் ஸ்வர்க்கபதி நயினார் பதத்துணையை நடுநாவில் வைத்தவர்களே. இதுதான் நமக்கு கொடுத்த பாடல் உமர் புலவர் ஆசிரியர். இறைவனின் பதமலர்களை வழுத்துவார் எல்லா நலமும் அருள பெறுவார் அப்படின்ட்டு இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து உமர் புலவர் பற்றின தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. உமர் புலவர் பிறந்த ஊர் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம், இதில் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாகலாபுரம். உமர் புலவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாகலாபுரம். அவங்க தந்தை பெயர் செய்கு முகமது அலியார் எனும் சேகு முதலியார். தந்தை பெயரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. உமர் புலவருடைய தந்தை பெயர் செய்கு முகமது அலியார் எனும் சேகு முதலியார். எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் எட்டயபுர அவைப்புலவராக இருந்தாங்க. எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எட்டயபுர அவைப்புலவராக இருந்தாங்க. இவங்களுடைய காலம் 17 உமர் புலவருடைய காலம் கிபி 17 சீரப்புராணம் பார்த்தோம்னா வள்ளல் சீதகாதி வேண்டுகோளுக்கு இணங்க எழுத பெற்றது. நூல் முற்று முன்பே அவங்க இறந்துருவாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அபுல் காசிம்ங்கிறவங்க உதவியனால தான் வந்து சீராபுராணம் எழுதியிருப்பாங்க. நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை முழுவதையும் சீராபுராணத்தில் எழுதி முடிக்கலை. பனு அகமது மரைக்காயருங்கிறவங்க தான் நபிகள் நாயகத்தோட வாழ்வு முழுமையும் எழுதி முடித்தாங்க. அது வந்து சின்ன சீரா அப்படின்ட்டு எனப்பட்டது. அவங்க எழுதி பனு அகமது மரைக்காயர் எழுதின நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு சின்ன சீரா அப்படின்னு சொன்னாங்க. உமர் புலவர் எழுதிய மற்ற நாடகங்கள் பார்த்தோம்னாக்கா முதுமொழி மாலை சீதகாதி நொண்டி நாடகம். உமர் புலவர் எழுதின மற்ற நூல்கள் முதுமொழி மாலை சீதகாதி நொண்டி நாடகம். தேங்க்யூ.